விளையாட்டு விதிகளை கட்டாயம் கடைபிடிப்போம். Be the better guy. Be the better guy. Be the better guy. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் Hyundai Motor India Foundation மற்றும் கலைஞர் செய்திகள். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற 3 நாட்கள் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீர்நிலைகளில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்குவது குறித்து அதிகாரிகள் மட்டத்தில் பெரிய விவாதமே நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார். நீர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அது நீர்நிலைதான். எனவே அது ஆக்கிரமிப்பு என்பதில் நீதிமன்றம் உறுதியாக இருக்கிறது. நீர்நிலைகளை பராமரிக்காத காரணத்தால் வெள்ளக்காலங்களில் நாம் அடையும் பாதிப்புகளை பார்த்தோம். எனவே நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்பதை நாம் எச்சரிக்கையுடன் தான் அணுக வேண்டும். ஆக்கிரமிப்பை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தார். நில அபகரிப்புகள், ஆக்கிரமிப்புகள் குறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் உட்பட பலரும் இங்கே பேசினாங்க. நீர்நிலைகளை குடியிருப்போருக்கு பட்டா வழங்குவது குறித்து இங்கு ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு. நீர் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அது நீர்நிலை தான். எனவே அது ஆக்கிரமிப்பு என்பதிலே நீதிமன்றம் உறுதியாக இருக்கிறது. நீர்நிலைகளை பராமரிக்காத காரணத்தினால தான் வெள்ளக்காலங்களில் நாம் அடையக்கூடிய பாதிப்புகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்பதை நாம் மிகுந்த கவனத்தோடு அணுக வேண்டும். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம், பாதாள சாக்கடை திட்டங்கள், நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம், கலைஞர் வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை முழுமையாகவும் சரியாகவும் மாவட்ட ஆட்சியர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். கொரோனா காலத்தில் பெற்றோரை இழந்தவர்களுக்கு இழப்பீடு என்பது உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட பண்ணை குட்டைகள், பசுமை குன்றுகள் திட்டத்தை மற்ற மாவட்டங்களும் பின்பற்றலாம் என்றும் அவர் கூறினார். சிறு குறு நிறுவனங்களை அதிகமாக உருவாக்குவதில் அனைவரும் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும், அதுதான் சாமானியர்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் துறை என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் போன்ற திட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்த விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட எந்த அளவுல இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹெல்மெட் எங்க? மறந்துட்டேங்க. மறந்துட்டு வரோம்னு கேர்லெஸ்ஸா சொல்லாமா? எவ்வளவு எமர்ஜென்சினாலும் பைக் எடுத்தா ஹெல்மெட் போடணும் ப்ரோ. ஹெல்மெட் போடாம இவ்வளவு ஸ்பீடா வர போறீங்க? டிராபிக் ரூல்ஸ் கடைபிடிக்கணும்ல. போக்குவரத்து விதிகளை கட்டாயம் கடைபிடிப்போம். Be the better guy. Be the better guy. Be the better guy. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் Hyundai Motor India Foundation மற்றும் கலைஞர் செய்திகள்.